செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. கடத்த முயன்ற ரேஷன் அரிசி பறிமுதல். ரயிலில் கடத்த இருந்த 50 மூட்டைகள் கொண்ட சுமார் 3 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து அதிரடி நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் பகுதியில் அமைந்துள்ள ஷோலிங்கர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் சென்னை பெங்களூர் ரயில்களில் நாள்தோறும் ஒரு கும்பல் தொடர்ந்து ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு தமிழக அரசின் விலையில்லா ரேஷன் அரிசியை கடத்துவது வழக்கம். தொடர்ந்து அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஷோலிங்கர் ரயில் நிலையத்தில் சோதனையிட்டு கடத்தல் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து வருவதும் வாடிக்கை. இதனிடையே ஷோலிங்கர் ரயில் நிலையத்திலிருந்து மாலை சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் லால்பாக் விரைவு ரயிலில் தமிழக அரசின் விலையில்லா ரேஷன் அரிசி கடத்துவதாக அரக்கோணம் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் ஹேமந்த்குமார் மற்றும் எழுத்தர் பாஸ்கர் ஆகியோர் விரைந்து வந்து பானவரம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து சோதனைக்கு உதவிடுமாறு அழைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விரைந்து சென்ற பானவரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் பார்த்திபன், மேசிட், ராஜமுத்து, பயிற்சி உதவி ஆய்வாளர் யோக பிரகாஷ், எழுத்தர்கள் சாமிநாதன், சரவணன், காவலர் வெங்கடேசன் உள்ளிட்ட 8 பேர் கொண்ட குழுவினர் ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் இணைந்து ரயில் மேடையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது நடைமேடை மற்றும் நடைமேடை அருகே ரயில் ஏற்ற தயாராக முட்புதரில் மறைத்து வைத்திருந்த 55 மூட்டைகள் கொண்ட சுமார் 3 டன் எடை கொண்ட ரேஷன் அரிசி முடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து பறிமுதல் செய்த ரேஷன் அரிசி குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் ராணிப்பேட்டை மாவட்ட பறக்கும் படை வட்டாட்சியர் இளம்செழியனுக்கு தகவல் கொடுத்து பறிமுதல் செய்த ரேஷன் அரிசியை பாலாஜாப்பேட்டை நுகர்பொருள் வணிபக் கழகத்தில் ஒப்படைக்க வருவாய்த்துறையை சேர்ந்த பானவரம் கிராம உதவியர் வில்சனிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், நாள்தோறும் ஷோலிங்கர் ரயில் நிலையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 5 டன் ரேஷன் அரிசி ஆந்திரா கர்நாடகா மாநிலத்திற்கு கடத்துவதற்காகவும், தொடர்ந்து இதுபோல் தமிழக காவல்துறையினர் உதவியுடன் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில் நிலையத்தில் ரயில் வருவதற்கு முன்பாக தொடர் சோதனை மேற்கொண்டால் கண்டிப்பாக ரேஷன் அரிசி கடத்தலை முற்றிலுமாக தடுக்கலாம் என்கின்றனர்.